தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் ஸ்நேகிதி. இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறது ஆலு கோபி. ஆலு கோபி செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பேலீஃப், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்து இது பொருந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஜூலியன் பீசஸாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆலு கோபி சப்பாத்தியோட ரொம்ப அருமையாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டுக்கெல்லாம். இப்போ வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்க்குறேன். இதை ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் மூடி வச்சு. இப்போது இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். சப்பாத்தியோட மட்டும் இல்லாம புலாவ் வைத்தத்தோட கூட இந்த ஆலு கோபி நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் போல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த காய்கறியோடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வேகிறதுக்கு. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டதுனால பாருங்க நல்லா கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கு. இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட ஆலு கோபி தயாராயிடுச்சு. பாருங்க பார்க்கும் போது எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு புலாவ் ஐட்டத்தோட. கடைசியா 1 ஸ்பூன் போல லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அந்த புளிப்பு பஞ்ச் இந்த டிஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூடான சுவையான ஆலு கோபி தயார். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி, வணக்கம்.